கடவுளை வைத்து யாரும் அரசியல் செய்யக்கூடாது என திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகள் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியார். பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் லட்டு விவகாரத்தில் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து சிறப்பு விசாரணைக்குழு அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் கிடுக்கப்பிடி கேள்விகளை எழுப்பினர். லட்டு விவகாரத்தை நேரடியாக ஊடகங்களிடம் ஏன் எடுத்துச் சென்றீர்கள்? லட்டு பிரசாதம் தொடர்பான ஆய்வு முடிவுகள் ஜூலையில் வந்த நிலையில் செப்டம்பர் மாதம் வெளியிட்டது ஏன் என சரமாரியாக வினவினர். மேலும் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் நீங்கள் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை தெளிவானதாக இல்லை என கூறிய நீதிபதிகள் லட்டு விவகாரத்தில் கடவுளை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் மத உணர்வுகளை மதிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர்.